விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த கொஞ்சிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பத். இவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு மெயின் ரோட்டில் ஒர்க் ஷாப் வைத்துள்ளார். இவரது ஒர்க் ஷாப்பில் ஆகாசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கோபால் என்பவர் தனது டிராக்டர் ட்ரெய்லரை பழுது பார்ப்பதற்காக விட்டுள்ளார். டிராக்டர் ட்ரெய்லருக்கு சம்பத் பழுது பார்த்துவிட்டு ஒர்க் ஷாப் எதிரில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது அதனை காணவில்லை. இதுகுறித்து சம்பத் ஆரோவில் போலீஸில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து டிராக்டர் ட்ரெய்லரை திருடிச் சென்றது யார் என விசாரித்து வந்தனர். மேலும் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது ஒருவர் நள்ளிரவில் பொலிரோ பிக்கப் வேனின் பின்பக்கமாக டிராக்டர் ட்ரெய்லரை மாட்டி இழுத்துச் சென்றது தெரிய வந்தது. ஆனால் அதன் பிறகு எந்த சிசிடிவி கேமராவிலும் அவர் சிக்கவில்லை. இதையடுத்து சம்பவத்தன்று அப்பகுதியில் மொபைல் போன் சிக்னல்களை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கடலூர் மாவட்டம் வன்ருட்டி அடுத்த சிலம்பிநாதன்பேட்டையைச் சேர்ந்த கனக மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அவர் டிராக்டர் ட்ரெய்லரை திருடியதாக ஒப்புக்கொண்டார். அதன் பேரில் போலீசார் அவரை கைது செய்து தோட்டத்தில் பதுக்கிய டிராக்டர் ட்ரெய்லரை பறிமுதல் செய்தனர். ஒரே ஒரு இடத்தை தவிர மற்ற இடங்களில் சிசிடிவி கேமராவில் சிக்காமல் புதுச்சேரியில் இருந்து கடலூர் மாவட்டம் வன்ருட்டி வரை டிராக்டர் ட்ரெய்லரை திருடிச் சென்றது எப்படி என போலீசார் விசாரித்தபோது அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். தனது ஒளிரோ பிக்கப் வேனின் பின்பக்கமாக டிராக்டர் ட்ரெய்லரை மாட்டிக்கொண்ட அவர் புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலை வழியாக திண்டிவனம் சென்றுள்ளார். அங்கு மரக்கானம் சர்வீஸ் சாலை வழியாக திருச்சி சாலையை பிடித்துள்ளார். அங்கிருந்து விழுப்புரம் நோக்கி சென்றவர் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் போலீஸ் மற்றும் சிசிடிவி கேமராவில் பதிவாகாமல் இருக்க மேலக்கொந்தை கஞ்சனூர் வழியாக விழுப்புரம் செஞ்சி பைபாஸ் சாலை சந்திப்பு வழியாக கடந்து அங்கிருந்து அரசூர் மடப்பட்டு வழியாக சென்றுள்ளார். பின்னர் வன்ருட்டிக்கு முன்பு பாலூர் வழியாக தனது வீட்டிற்கு சென்றது தெரிய வந்தது. சிசிடிவியில் சிக்காமல் இருக்க சுமார் 110 கிலோமீட்டர் வரை பொலிரோ பிக்கப் வேனில் டிராக்டரை கட்டி இழுத்துச் சென்றதாக கூறி போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். என்ஜின் இல்லாத ட்ரெய்லரை யார் திருடுவார்கள் என நினைத்து சாதாரணமாக கடைவாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ட்ரெய்லரை நூதனமாக திருடியதுடன் அதை சிசிடிவியில் சிக்காமல் சொந்த ஊருக்கு எடுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.